ஜொலிக்குது. இந்த தங்க மகள் என அழைக்கப்படும் தங்க கில்மிஷாவிற்கு நாங்கள் தங்க மனுவிகத்தில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். தாயகத்தினுடைய அத்தனை உறவுகளையும் வந்து நாங்கள் மாவட்டங்கள் பார்க்காமல் தங்க காசு மாலை வந்து அனுபவித்து அவளை சிறப்பிக்க போறோம். இப்ப நாங்கள் வந்து அந்த மாலையை வந்து இப்ப காட்ட போயினோம். என்ன மாதிரி இருக்குன்ற வந்து அந்த தங்க மாலை, வா 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 வா, அப்படியே பாருங்க அந்த தங்க மாலை அப்படியே ஜொலிக்குது. இந்த மாலையை வந்து கில்மிஷாக்கு வந்து அணிஞ்சு அதை வந்து மிகவும் சிறப்பாக அந்த அன்பை வெளிப்படுத்தி வந்து அவர்கள் வந்து அணிவிக்க போற அந்த காட்சியை வந்து நாங்கள் லைவாக இனி பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா நியூ லலிதா பஸ் வந்து இப்போ ஒரு தங்க மாலையொண்டை அனுபவிச்சு அதான் வந்து கில்மிஷா வந்து வரவேற்க போகிறேன். வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன மாதிரி இப்போ கில்மிஷாக்கு நீங்கள் வந்து தங்க மாலையொண்டு அணிவிச்சு வரவேற்க போகிறேன்னு சொல்கிறாங்க? தங்க காசு மாலை. அதாவது கல்வியிலும் சரி ஒவ்வொரு துறையிலும் வந்து உயர்ந்து மிளர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாயகத்தினுடைய அத்தனை உறவுகளையும் வந்து நாங்கள் இப்போ மாவட்டங்கள் பார்க்காமல் மதபேதங்கள் பார்க்காமல் அத்தனைக்கும் வந்து நியூ லலிதா ஜுவல்லரி உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முகநூல் வழியாக பார்த்தா தெரியும். ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து முதன்மைத்துவம் வழங்கி அந்த ஊக்கப்படுத்தலை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய சாதனை பெண்ணாக திகழக்கூடிய எங்களுடைய சீத்தமிழ் புகழ் சரிகமப்பா கில்மிஷா அவர்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அவருடைய உச்சங்களுக்காக உழைக்கவும் தொடர்ந்தும் அதுபோல் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டிருந்தது போல ஒரு தங்க காசு மாலையை நியூ லலிதா ஜுவல்லரி வழங்கி அவருக்கான பாராட்டுகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி எடுத்திருக்கிறோம். முதலாவதாக நாங்களே இந்த மாலை அணிய போகின்றதாக பூ மாலைகள் இருக்கனே அணிவதற்கு முதல் பொன்னாடை பொருத்தி அவருக்கு பூக்கூத்துக்களை கொடுத்து தங்க காசு மாலை எங்களுடைய நியூ லலிதா ஜுவல்லரி வழங்குவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தங்க மகள் என அழைக்கப்படும் தங்க கில்மிஷாவிற்கு நாங்கள் தங்க மனுவிகத்தில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம். என்ன வந்து ஒரு உலக சாதனையாளர் போல இந்தியாவில் போய் சாதிச்சுட்டு வந்திருக்கோம். எங்கள் தமிழ் மக்கள் எல்லோருக்கும், குழப்பமிருந்து வாழும் தமிழ் மக்கள், எங்கள் இலங்கையில் வாழும் மக்கள் எல்லோருக்குமே பெருமை சேர்த்த ஒரு இசையில் ஒரு ஆர்வம் இல்லாதவர்கள் கூட ஆர்வம் கொண்டு வரக்கூடிய அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தின கில்மிஷாவுக்கு எங்களோட மனமான நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இவெண்ட்டில் நானும் வந்து பங்கேற்கல மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறது. என்னென்னா நம்மளுக்காண்டி நம்ம தமிழ் மக்களுக்காக ஒரு பெருமை சேர்த்த ஒரு விடயம்தான் இந்த கில்மிஷா. இப்படி ஒரு இந்தியாவில் போய் இப்படி சாதிச்சு வந்தது ஒரு எல்லோருக்குமே ஒரு பெருமை சேர்த்த விடயம். கில்மிஷா மட்டுமில்லை, அவ போல் நிறைய பேர் இங்கே இருக்கணும். இப்போ அவையிற திறமைகளையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு கில்மிஷா மாதிரி ஆட்களை நாங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ அதை பார்த்து தான் எனிவேர சமூகமும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று செலுத்துவணும் என்ற ஒரு இதில் வந்து நானும் இங்கே உங்களோட பங்கேற்க வந்திருக்கிறேன். மிக சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே. தங்க காசு மாலை வந்து அனுபவித்து அவ சிறப்பிக்க போகிறோம். அந்த தங்க காசு மாலை அணிவிக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் இனி பார்க்கலாம். பாருங்கள் அந்த கொட்டு மலைக்கு முதலாவதாக வந்து அந்த தங்க காசு மாலையை வந்து தொழிலதிபர் வந்து அதனை போட்டு கௌரவிக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம். இதில் வந்து பிரம்மாண்டமான முறையில் நடந்த ஊர்வலத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது.
நான் வந்து ஸ்டேஜை நோக்கி அந்த இறுதி நிறைவேற்றி இந்த உயிரினம் வந்து வந்து கொண்டிருக்கு. முத்து சப்பரத்தில் பாருங்கோ அதில் வந்து இடையக்க வந்து கம்பிகளாலையும் வந்து தடப்பட்டு கொண்டிருக்குது. முத்துசப்பர ஊர்வலமானது இதில் உள்ள ஒரு கோயிலுக்கு அருகாமையில் வந்து நிறைவு செய்யப்படுகிறது. அந்த கோயில்களில் சிறு பூஜைகள் காரணம் என்னென்றால் கில்மிஷா வந்து அங்குதான் வந்து முதல் முதல் பாடல் பாடியபடினால் அந்த கோயில் வந்து சிறு பூஜைகளுடன் இந்த முத்துசப்பர ஊர்வலமானது நிறைவு பெறுகின்றது.